நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 20 வெள்ளி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 45-48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோயிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தவரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழிதேடினார்கள். ஆனால் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு லூக்கா நச்சிலிருந்து தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கோயிலை தூய்மையாக்குகிற அந்த பகுதியை வாசிக்க கேட்டோம். 4 நச்செய்திகளிலுமே இயேசு தூய்மையாக்குகின்ற அந்த பகுதியானது இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் கோயிலுக்குள்ளாக சொல்லுகிறார், அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறார், அந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். இது ஏதோ ஒரு புதிதல்ல. இயேசு ஏதோ இன்னைக்கு உடனே கோயிலுக்குள்ள போய் உடனே எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நிகழ்வு அல்ல. முதல் நாளே ஆலயத்துக்கு வருகிறார், அந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கிறார், ஜெபத்திலே செலவிடுகிறார். அங்கு நேரம் ஆகிவிடவே அவர் பெத்தானிக்கு சென்று திரும்பி தங்கி விடுகிறார். மறுநாள் ஆலயத்துக்கு வந்துதான் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகிறது. மத்தேயு நேச்சலுடைய 11:11 இறை வார்த்தை அழகாக சொல்லுகிறது, அவர் எருசலேமுக்கு சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு ஏற்கனவே மாலையாகி விட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார் என்று சொல்லி. ஆக இயேசு முதல் நாளே வருகிறார், ஆலயத்தை சுற்றி பார்க்கிறார், அங்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் உற்று பார்க்கிறார். மாலை வேலை ஆகிவிடவே அவர் பெத்தானியாவுக்கு சென்று திரும்பி தங்கி விடுகிறார். இயேசு ஒவ்வொரு நாளுமே அந்த ஆலயத்திற்கு சென்று போதித்ததாக விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆக அவர் ஏதோ இந்த முதல் நாள் ஏதோ போனார், உடனே பார்த்தார், உடனே மாற்றினார் என்று நாம் நினைக்க முடியாது. அவர் பல நாட்களாக இதை பார்த்திருக்க வேண்டும், அனுபவித்திருக்க வேண்டும், பிறகுதான் செயலிலே ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஆலயத்துல ஒரு பகுதி இருக்கிறது, அங்கு சந்தையெல்லாம் போடுகிறார்கள். ஏன் இயேசு இந்த அளவுக்கு கோபப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தந்தையினுடைய இல்லத்தை சந்தையாக்குகிறார்கள் என்பதை விட அங்கு அநீதி இழைக்கப்படுகிறது. காரணம், யூதர்கள் அல்லாத மக்கள் ஜபம் செய்வதற்கென்று ஆலயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம்தான் இந்த இடம். இந்த இடத்தை இவர்கள் அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். நாணயம் மாற்றுபவர்களும் ஆடு மாடு புறா விற்பவர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த இடத்தை அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கென்று ஜபிப்பதற்கு, யூதர்கள் அல்லாத மக்களுக்கு ஜபிப்பதற்கென்று இருக்கிற ஒரே இடம்தான் அவர், அதையும் அவர்கள் அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். இதுவும் கூட இயேசுவுடைய கோப கனலுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கிறோம், பலியிடுவதற்கு தேவையான ஆடு மாடு புறா இவைகள் ஒவ்வொன்றுமே இருக்கிறது. யோவான் செய்தி 2:14 இறைவாத்தி அழகாக பதிவு செய்கிறது, ஆடு மாடு புறா விற்பவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எதற்கு இவையெல்லாம்? அவை எல்லாம் பலியிடுவதற்காக. வீடுகளிலிருந்து கொண்டு வருவதை விட இங்கு வாங்கி பலியிடுவது என்பது அவர்களுக்கு ஒரு எளிதான காரியம். எனவே அங்கு அது ஒரு சந்தை பொருளாக மாறி போவதற்கு ஒரு சூழ்நிலையாக இருந்தது. மேலுமாக ஒவ்வொரு யூதனுமே ஆலயத்திற்கு என்று சொல்லி வரியாக ஒரு ஆஃப் ஷெக்கலை நாம் கொடுக்க வேண்டும், அதுதான் அவர்களுடைய சட்டம். ஆனால் ஒரு சிலர் இடத்துல ஷெக்கேல் என்கிற அந்த நாணயம் இல்லாத பொழுது அந்த ஞானத்தை மாற்றுவதற்காக அந்த நாணயம் மாற்றிப்பவர்கள் அங்கே இருந்தார்கள். இவை எல்லோருமே எல்லாவற்றுமே இறைவனை வழிபடுவதற்கு, இறைவனுக்கு பலி செலுத்துவதற்கு ஒரு காரணியாக சிறு துரும்பாகத்தான் இருந்தது. ஆனால் இவர்கள் எல்லோருமே இதை முதன்மைப்படுத்தி விட்டு அங்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை மறந்து போனார்கள்.
இந்த யோவா லூக்கானுடைய 19:46 இறை வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலும் இடம்பெற்றிருக்கிறது. எந்த அளவுக்கு அவர் இறை மன்றாட்டுகளினுடைய வீடு என்று சொல்லி எசாயா 56:7 இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன், அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். ஆக இறைவனுடைய ஆலயம் என்பது இறை மன்றாட்டினுடைய வீடு, அவருடைய உன்னத திருமலை, மக்களுடைய விண்ணப்பங்கள் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம், அது உன்னதமான மாட்சி பொருந்திய ஒரு இடம். ஆனால் இவர்கள் அந்த இடங்களை தங்களுடைய சுயநலத்திற்கு, தங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்துகிற பொழுது இறைவன் அதை உற்று நோக்குகிறார், கோபப்படுகிறார். இதைத்தான் நாம் எரேமியா 7:11 இறை வார்த்தையை வாசிக்கிறோம். எரேமியா 7:11, என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இவர்கள் எல்லோருமே இறைவன் பார்ப்பதை உணராமல் தங்களுடைய சுயநலமான, தங்களுடைய அதிகாரப்போக்கான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை இயேசு இன்றைக்கு முறியடிக்கிறார். அவருடைய தைரியத்தினால், தந்தையின் மீது இருந்த பற்றினால், அந்த ஆலயத்தின் மீது இருந்த பற்றினால் அவர் அதையெல்லாம் முறியடிக்கிறார். அதே போல பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லோருமே இது ஒரு மெசியாவினுடைய செயலாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் இது மெசியாவினுடைய செயலாக இருப்பதால் தான் அவர்கள் எல்லோருமே பயப்பட்டார்கள். ஏற்கனவே இயேசு சொல்லி இருக்கிறார் தன்னுடைய போதனைகளின் போது. லூக்கான செய்தி 12:51 மற்றும் மத்தேயின் செய்தி 10:34 வாசிக்கிறோம், உலகுக்கு நான் அமைதியை கொண்டு வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், இல்லை, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லி. ஆக இயேசுனுடைய போதனைகள், இயேசுனுடைய பணி வாழ்க்கை, இயேசுனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே ஒரு பிளவை உண்டாக்கியது. காரணம், அதில் உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, நீதி இருந்தது. அதனால் தான் அவர்கள் பயப்பட்டார்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கூட வாசகத்தினுடைய இறுதியிலே அவர்கள் பயப்பட்டதாக வாசிக்கிறோம். அதே போல லூக்கானுடைய 20:19 மற்றும் லூக்கானுடைய 22:2 வாசிக்கிற பொழுது, மக்கள் அஞ்சினார்கள். காரணம், இயேசுவினிடத்தில் உண்மை இருந்தது, இயேசுவினிடத்தில் நீதி இருந்தது, தைரியம் இருந்தது, அதனால் அஞ்சினார்கள். இதைதான் அப்போஸ்தலர்கள் பணியிலும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் பணி 5:26 பார்க்கிற பொழுது, அந்த சீடர்களை எல்லாம் கைது செய்ய நினைக்கிற பொழுது பயப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் அதிகாரத்தோடு போதிக்கிறார்கள், உண்மையை போதிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் மெசியாக்களாக மாற இறைவன் அழைக்கின்றான். இயேசுவை போல மிகப்பெரிய புரட்சியாளனாக மாற வேண்டாம். ஒவ்வொன்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் ஒரே நாளிலே கவிழ்த்து போடுகிற அந்த மிகப்பெரிய ஒரு புரட்சியாளனாக நாம் மாற வேண்டாம். ஆனால் நம்முடைய நிலையிலே, நம்முடைய வாழ்க்கை சூழல்களிலே நம்மால் புரட்சியாளர்களாக, மெசியாக்களாக மாற முடியும். அதற்கு முதலிலே நம்மிடத்திலே உண்மை இருக்க வேண்டும். அதற்கு நம்மிடத்திலே செயல்பாடுகள் நேர்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் நீதியானதாக இருக்க வேண்டும். தவறு என்பதை தவறு என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடிய மனநிலை இருந்தாலே போதும், நீங்களும் நானும் மெசியாக்களாக மாறிவிடுகிறோம். இயேசு அங்கு நடந்ததை ஒரு பிளீசிங் மைண்டோடு, எல்லாவற்றையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சென்று விடவில்லை, கண்டும் காணாமல் சென்று விடவில்லை. தவறு என்பதை தவறு என்று சுட்டி காட்டினார். நாமும் கூட வாழ்க்கையில் நம்முடைய உறவுகள், நண்பர்கள் நம் கண்முன் தவறு என்று சொல்லுக நடக்கிற பொழுது அதை தவறு என்று சுட்டி காட்டுவதற்காவது தைரியம் வேண்டி இந்த நாள் முழுவதும் ஒன்றாடுவோம். ஜெபிக்கலாமா? அன்பு தந்தையே, இறைவா, இதோ இந்த நாடுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுனுடைய அந்த புரட்சியான ஒரு மனநிலையை, இயேசுனுடைய உண்மையான ஒரு மனநிலையை இன்று எங்களுக்கு காண்பித்தீரேன். நீதியின் மீது வேட்கை கொள்ளுகிற மக்களாக எங்களை மாற அழைக்கின்றீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளிலே அடுத்தவர் எங்களை தவறு செய்கிறோம் என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எங்களுக்கு தாரும்.
அதை மாற்றுவதற்குரிய ஆற்றலை தார். அதே போல அடுத்தவர் தவறு செய்கிற பொழுது அதை திருப்திப்படுத்திக் கொண்டு சமரசம் செய்து கொண்டு வாழாமல் தவறு என்பதை தவறு என்று சுட்டி காட்டுகிறார். ஒரு தீவிரமான தைரியமான மனநிலை எங்களுக்கு தார். எங்கள் ஜபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆமேன்.